குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம், லெசன் ஃபைவ் பார்த்துட்ருக்கோம். இப்படி தானம்மா? ஓகே. ப்ரீவியஸ் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா, ஒய் வேர் டெம்பிள்ஸ் டெஸ்ட்ராய்டு, கோயில்களெல்லாம் எதுக்கு வந்து அழித்தாங்க அல்லது இடித்து தள்ளுனாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்படி தானே? அதில் உள்ள வெல்த் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, அதே மாதிரிக்கு கிங்ஸ் எல்லாம் காடு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்கிறத மாதிரிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கோயிலெலாம் வந்து இடிச்சிட்டு போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். நவ் என்ன பார்க்க போகிறோம்னா, கார்டன்ஸ் டாம்ஸ் அண்டு ஃபோர்ட்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கார்டன் என்னது? தோட்டம். கார்டனாக என்னது? தோட்டம். இல்லை பார்த்திங்கன்னா, இந்த மதுரைக்கு இந்த கார்டன் டாம்ஸ் அண்டு ஃபோர்ட்ஸ் இந்த இதை எடுத்துக்கிட்டாலே யாரோட பீரியடில் வந்து நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, முகல்ஸோட பீரியடில் தான். யாரோட பீரியடில்? முகல்ஸோட பீரியடில் தான் இது வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருந்துச்சு. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது முகல்ஸ், பொதுவாகவே முகல்ஸ்னாலே அவங்க வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நல்ல வந்து கலைகள், அவங்களோட பீரியடில் வந்து நிறைய வந்து கலைகளும் கட்டடக்கலைகளும் வளர்ந்தது நமக்கு ஆல்ரெடி தெரியும், சரியா? அதுலேயும் பாபர், ஹிமாயுன், அக்பர், ஜஹாங்கீர் அண்ட் எஸ்பெஷலி ஷாஜஹான்ல அதில் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து முகல்ஸ் பீரியடில் வந்து பாபர், ஹிமாயுன், அக்பர், ஜஹாங்கீர் இல்லை நிறைய பேர் இருந்தாலுமே இவங்க தான் நிறைய வந்து இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தவங்க. அதுலேயுமே ஷாஜஹான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஷாஜஹான் அவர் தான் வந்து ஷாஜஹான் வேர் பர்சனலி இன்ட்ரெஸ்டட் இன் லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அவருக்கு பொதுவாகவே எப்படி இருந்துச்சு எல்லாத்துலேயுமே, இந்த லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து விருப்பமாக தான் இருந்திருக்காரு. இது அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாபர் பார்க்கலாம். பாபர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஃபார்ம் த கார்டன்ஸ். ஓகேவா? அதாவது பாபர் வந்து இந்த கார்டன் அமைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அவரோட பிளானிங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சிம்மெட்ரிக்கல் டிவிஷன்ஸ் இன்ட்டு குவார்ட்டர்ஸ், அதாவது ஒரு சமமான பிளேஸை வந்து எப்படி டிவைட் பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால், ரெக்டாங்குலர் ஷேப்பாக டிவைட் பண்ணி அதை ஃபோராக வந்து என்ன செய்தாங்க, டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஒரு அதாவது ஒரு சமமான பிளேஸை எப்படி டிவைட் பண்ணுதாங்க, ஃபோராக டிவைட் பண்ணுதாங்க. அப்போ அந்த ஃபோர் அந்த பார்ட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, ஷஹார்பாக். இதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஷஹார்பாக். பக்கத்தில் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கோம். அதில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டை வந்து நட்டுட்ருக்காங்க பாருங்கள், பிளான்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இதுதான். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, ஷஹார்பாக். இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால், பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து வரக்கூடிய ஜஹாங்கீர், ஷாஜஹான் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஷஹார்பாக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ரா, டெல்லி இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இந்த ஷஹார்பாக் கார்டன் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து கார்டன் பார்த்தாச்சு. கார்டன் வந்து பாபர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அவரோட பிளானிங்கில் ஒரு கார்டன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி இருந்துச்சு, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா, ஷஹார்பாக். அதுக்கடுத்து பாபருக்கு அடுத்து வரக்கூடிய ஜஹாங்கீர், ஷாஜஹான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, இந்த ஷஹார்பாக் கார்டனை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்னா, டாம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்க போகிறோம். டாம்ஸ், டாம்ஸ்னால் என்ன அப்படின்னா, கல்லறைன்னு அர்த்தம். டாம்ஸ்னால் என்னது? கல்லறை. இங்கே ஒரு பிக்சர் பார்க்கிங்க பார்த்தீங்களா, அது யாரோட டாம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹிமாயினோட டாம்ஸ். இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், கல்லறையே இவ்வளோ அழகாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுவும் இந்த முகல்ஸ் பீரியடில் வந்து நிறைய வந்து இந்த டாம்ஸ் வந்து நிறைய இன்னோவேஷனோட கட்டியிருக்காங்க. இன்னோவேஷன்னா என்ன அப்படின்னா, புது புது கண்டுபிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். புது புது கண்டுபிடிப்புகள், அவரவருக்கு என்ன அவரவருடைய பீரியடில் என்னென்ன மாடல் கிடச்சிருக்கோ, என்ன மெத்தட் அவங்களுக்கு தோணுதோ அதுபடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், யாரோட பீரியடில், யாரோட ஆட்சியில் வந்து நிறையா இன்னோவேஷனோட ஆர்கிடெக்சர் இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாம்ஸில் வந்து அக்பரோட ரெயினில் வந்து ரெயின்னா என்ன அப்படின்னா, ஆட்சின்னு அர்த்தம். ரெயின்னா என்னது? ஆட்சி. அக்பரோட ரெயினில் வந்து நிறைய வந்து இன்னோவேஷனோட ஆர்கிடெக்சர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கட்டடங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. இவங்களோட இந்த டாம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் டவரிங் டாம் அண்ட் த டால் கேட்வே பிகேம் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் ஆஃப் த மஹால் பீரியட்.
ஓகேவா? அதுலமே அதில் அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டாம் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் வந்து இதை மணிக்கு பெருசாக கூம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதே மணிக்கு அவர் கேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்வே வந்து எப்படி இருக்கும், டால் உயரமாக இருக்கும், சின்ன வாசலாகவே என்ன செய்யாது, உயரமாக தான் இருக்கும். அந்த டால் கேட்வேக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பிஷ்டாக். அதுக்கப்புறம் என்ன பேர், பிஷ்டாக். இது இந்த முகல்ஸோட பீரியடில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட டம்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிமாயினோட டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யாரோட டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஹிமாயினோட டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த டம் வாஸ் பிளேஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் ஏ ஹியூஜ் ஃபார்மர் சஹார் பாக். அப்படி இருக்குது அந்த டாமை சுற்றி என்ன இருக்குது, சஹார் பாக் இருக்குது, அதோ கார்டன் இருக்குது. அந்த கார்டனுக்கு நடு பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹிமாயினோட அந்த டாம் அவரோட கல்லறை வந்து இருக்குது. ஓகேவா? அதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த அண்ட் பில்ட் இன் த ட்ரெடிஷன் நோனஸ், அவங்களோட பாரம்பரியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மணிக்கு கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எயிட் பேரடைஸ். அதுக்கு பேர் என்ன பேர், எயிட் பேரடைஸ். இது வந்து ஒரு ஒன் வேர்டு கொஸ்டினில் வந்து முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, யாரோட கல்லறை வந்து எயிட் பேரடைஸ்னு வந்து சொல்லுதாங்க அப்படின்னா ஹிமாயினோட இந்த டம்ஸை தான் நம்ம சொல்லலாம். யாரோட டம்ஸை வந்து எயிட் பேரடைஸ் சொல்லுதாங்க, ஹிமாயினோட டம்ஸ் ஆர் ஹாஸ்ட் பிஹிஸ்ட். அதுக்கு பேர் என்ன பேர், ஹாஸ்ட் பிஹிஸ்ட். அதே மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஹால் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, அந்த சென்ட்ரல் ஹால் அதாவது அந்த நடுப்பக்கத்தில் சென்ட்ரல் ஹால் இருக்கும், அதை சுற்றி எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எயிட் ரூம்ஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எயிட் பேரடைஸ். அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர், எயிட் பேரடைஸ். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ சென்ட்ரல் ஹால் சரவுண்டட் பை எயிட் ரூம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அந்த பில்டிங் வந்து எதால் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட் ஸ்டோன். அந்த மணல் வந்து சிகப்பு கலரில் இருக்கு போல், அந்த சிகப்பு மணலால் ஆன கல்லை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அதோ அதே மாதிரி அந்த முனையில் எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒயிட் மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க. அதோட முடிவு எட்ஜ்னு என்னது முடிவு, அதோடய முடிவில் எப்படி இருக்குது, ஒயிட் மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க. இவ்வளோ அழகான கல்லறை தான் யாரோட டாம்ஸு அப்படின்னா ஹிமாயினோட டாம்ஸ். ஓகேவா? எயிட் பேரடைஸ்னு சொல்லுதாங்க. அதை ஃபுல்லாக எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் சாண்ட் ஸ்டோனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாஜஹான் ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். அவரோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னாலே நம்ம ஷாஜஹான் பீரியடில் தான் கட்டியிருக்கோம், நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நிறைய வந்து இந்த ஹார்மோனியஸ் சிந்தசிஸ், அதை கூட்டுக்கலவின்னு சொல்லுவாங்க, இணக்கமாக எல்லாத்தையும் இணக்கமாக வச்சு கட்டியிருக்கிறது, எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கட்டியிருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு இதில் வந்து எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், கலந்துருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்மோனியஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஆர்கிடெக்சரில் வந்து இந்த ஆக்ரா அந்த டெல்லியில் கட்டியிருக்கக்கூடிய இது ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப வந்து சிறப்பானது இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செரமோனியல் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, செரமோனியல் ஹால்னால் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அந்த ஹாலில் நடக்கும், அது மாதிரி அதான் செரமோனியல் ஹால்னு சொல்லுவோம். செரமோனியல்னால் ஆக்சுவலி அதுக்கு பேர் தமிழில் என்ன அப்படின்னா சடங்குன்னு சொல்லுவாங்க. சடங்குனா என்னது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சடங்கு. ஓகேவா? அந்த செரமோனியல் ஹால் ஆஃப் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஆடியன்ஸ், அதில் அது பப்ளிக்கும் கலந்துருக்க மாணிக்கு இருக்கும், ப்ரைவேட்டும் கலந்து அதில் அட்டன் பண்ணத மாணிக்கு இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா திவானி கேஸ் அண்டு திவானியாம்னு அதுக்கு பேர். ஓகேவா? பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆடியன்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி பிளான்டு, எல்லோரும் அங்கே வந்து இருக்கிற மாதிரிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பிளான் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. அதே மாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் கோர்ட்யார்டுனா அந்த முத்தம் மேலேருந்து கிங்கு வந்து கீழே பார்த்தாங்கன்னா எல்லாரையுமே கவர் பண்ணுத மாதிரிக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க அந்த லார்ஜ் கோர்ட்யார்டு. இதுக்கு பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஹில். இதுக்கு பேர் என்ன பேர் வேணா சிஹில். ஓகேவா? 40 பில்லர்ஸ் ஹால். அதுக்கு பேர் இன்னொன்று என்னது, 40 பில்லர்ஸ் ஹால்டு, 40 தூண்கள். 40 என்னது, 40 தூண்கள். 40 தூண்கள் உள்ள ஒரு ஹால் தான் நம்ம என்ன சொல்லுதாங்க அப்படின்னா சிகில் சேட்டன்னு சொல்லுதாங்க. இது யாரோட பீரியடில் கட்டினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜஹான் பீரியடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜஹான்ஸ் ஆடியன்ஸ் ஹால்ஸ் வேர் ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் டு ரிசம்பிள் ஏ மாஸ்க். அவரோட ஆடியன்ஸ் ஹால் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுதாங்க, ஒரு மசூதி மாதிரிக்கு வந்து என்ன செய்யுமா இருக்குமா, மசூதி மாதிரிக்கு எப்படி இருக்கும் இருக்கும் அவரோட ஆடியன்ஸு ஹால் வந்து. அதே மாதிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பெடஸ்டல், பெடஸ்டல்னால் என்ன அப்படின்னா பீடம்,
படஸ்டனாக என்னது பீடம், அது வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த முஸ்லீம்கள்லாம் இந்த முஸ்லீம் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு டைரக்ஷன் நோக்கி தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு தொழுவாங்க. அது வந்து அந்த ஷாஜஹான்ஸ் வந்து அப்போவுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த டைரக்ஷனை பார்த்து தான் தொழணும் அப்படின்னு சொல்லி அப்போவுமே பிளான் பண்ணி கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் கொண்டு வந்த அந்த டைரக்ஷனில் தான் இப்போ வரைக்கும் என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம்ஸ் பீப்புள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, காடை வந்து வணங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஏதாவது ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரே பண்ணுவாங்க. இது வந்து யாரோட பீரியட்ல இருந்திருக்கு, ஷாஜஹான்ஸ் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க அவரோட பீரியட்லேருந்தே வந்து என்ன செஞ்சுருக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இதே யார் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணானா, ஷாஜஹான் தான். ரெட் ஃபோர்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஷாஜஹான்ஸ், அது எல்லாத்துக்குமே தெரியக்கூடியதுதான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை இந்த த்ரோனுக்கு பின்னாடி, இந்த எம்பரர்ஸ் த்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட அந்த ஆட்சி பிடித்ததுக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சவத்தில் பீட்ரா டூடா இருக்கு. பீட்ரா டூரா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கலர் கலர் கல்லாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்டு ஹார்ட் ஸ்டோன். பீட்ரா டூரானா என்ன அப்படின்னா, கலர்டு ஹார்ட் ஸ்டோன் பிளேஸ்டு இன் டிப்ரெஷன் கார்வ்ட் இன் டு த மார்பிள் ஆர் சாண்ட் ஸ்டோன். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கலர் கல்லில் வந்து இருக்கு பார்த்திங்களா, அந்த கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலராக இருக்கும். அதில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நிறைய வந்து ஆர்னமெண்ட் நிறைய வந்து அதில் டிசைன் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வரைஞ்சிருப்பாங்க. அதான் பீட்ரா டூரா. இதில் வந்து எதை வந்து டெபிக்ட் பண்ணுத மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, த லெஜெண்ட்ரி கிரேக் காடு ஆர்ஃபியஸ் பிளேயிங் த லூட். இந்த கிரேக் காடு, கிரேக்கு காடு இருக்கிற கிரேக்கு கடவுள் பேர் என்ன பேர் அப்படின்னா ஆஃபியஸ். அவர் வந்து லூட் வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு, யாழ் லூட்னு என்னது யாழ் வாசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரிக்கு ஒரு பிக்சரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவரோட பீடத்து ஆட்சி அந்த கிரீடத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவர் த்ரோன்னா கிரீடம், கிரீடத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வரைஞ்சிருக்காங்க. அது எந்த நம்பிக்கையில் வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆஃபியஸோட இசை வந்து இந்த யாழோட இசை எப்படி இருக்கும் அப்படின்னா, கேட்குறதுக்கு அமைதியாக இருக்குமா, ஆனால் அதோடய தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஃபெரோசியஸாக இருக்குமா, கடுமையானதாக இருக்குமா. அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, அதாவது அமைதியாகவும் இருக்கணும், அதாவது இதுக்கூட நோக்கம் என்ன, அவர் வந்து கிங் வந்து அமைதியாகவும் இருக்கணும், எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிடணுமோ அப்படியே நடந்துக்கிடணும், அதை வந்து மெயின் பண்ணுற மாதிரிக்கு இந்த பிக்சர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து வரைஞ்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரிக்கு இந்த ஷாஜஹானோட ஆடியன்ஸு ஹால் வந்து எதை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹை அண்டு லோ எல்லாமே ஈக்குவலாக எல்லோருமே ட்ரீட் பண்ணுற மாதிரிக்கு அவரோட ஆடியன்ஸ் ஹால் எல்லாமே இருந்திருக்கு. யாரையுமே பிரித்து வைக்கிறத மாதிரிக்கு அவரோட ஆடியன்ஸ் ஹால் இல்லாமல் எல்லாரையும் டுகெதர் பண்ணுற மாதிரிக்கு, அதாவது யாருக்கும் எந்த ஒரு இன்இக்குவல் இல்லாமல் ஈக்குவாலிட்டியாக அந்த கன்சிடர் பண்ணுற மாதிரிக்கு அவரோட ஆடியன்ஸ் ஹால் வந்து என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இயர்லி பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா, ஷாஜஹானோட கேபிட்டல் வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஆக்ராவில் இருந்துச்சு. அந்த இயர்லி இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெயின் ஷாஜஹான்ஸ் கேபிட்டல் வாஸ் அட் ஆக்ரா. ஆக்ராவில் தான் அவரோட கேபிட்டல் வந்து இருந்திருக்கு. இங்கே வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன, அது சிட்டி வேறு தான் நொபிலிட்டி. நொபிலிட்டினா என்ன அப்படின்னா பெருந்தன்மைன்னு அர்த்தம். நொபிலிட்டினா அது பெருந்தன்மை. ரிவர் யமுனா, யமுனா பக்கத்து ஆக்ரா எங்கே இருக்குது, யமுனா ரிவரில் தான் ஆக்ரா வந்து இருக்குது. அதில் வந்து அந்த யமுனா ரிவர் யமுனா பக்கத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய வந்து ஹோம்ஸ் வந்து இவர் வந்து கட்டியிருக்காரு, வீடு வந்து கட்டியிருந்திருக்காரு. திஸ் வர் செட் இன் அதை, அந்த ஹோம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சஹாரா ஷஹார் பாக் கார்டன் மாதிரி இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு, ஷஹார் பாக் கார்டன் ஃபார்மேட்டில் வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவரோட ஹோமை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இதை மாதிரி நிறைய இதில் வந்து என்ன அப்படின்னா, ஷஹார் பாக் கார்டன் வந்து நிறைய இதில் வந்து நிறைய வேரியேஷனோடு அவங்க வந்து கட்டியிருக்கிறதுனால ஹிஸ்டோரியன்ஸ் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதாங்க அப்படின்னா, ரிவர் ஃப்ரண்ட் கார்டன் சொல்லுதாங்க. என்ன சொல்லுதாங்க, ரிவர் ஃப்ரண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லுதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டுவெல்லிங் வாஸ் நாட் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஷஹார் பாக். டுவெல்லிங்னா என்ன அப்படின்னா, வசிக்கக்கூடிய இடம், அதாவது நிறைய பில்டிங் கட்டியிருந்தாலும் அவங்களோட வசிக்கக்கூடிய இடம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அது பக்கத்தில் இல்லை, அந்த ரிவர் அந்த பேங்க் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஆறு இருக்குது பார்த்தீங்களா, யமுனா ரிவர், அந்த ரிவரோட பக்கத்தில் தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, அந்த கார்டனாக தான் இருந்திருக்கு. அவங்க வசிக்கக்கூடிய இடம் வந்து அந்த கார்டன்லேருந்து எப்படி இருந்திருக்கு, தள்ளி தான் இருந்திருக்கு. இன் திஸ் த டுவெல்லிங் வாஸ் நாட் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஷஹார் பாக்.
அதை அந்த கல்லறைகள் தான் வந்து அந்த ஷகார்பாக் கார்டனோட மிடில் இருந்திருக்கு. இவங்களோட வசிக்கக்கூடிய இடம் எந்த எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஷகார்பாக் பட் அட் இட்ஸ் எட்ஜ் க்ளோஸ் டு த பேங்க் ஆஃப் த ரிவர். ஓகேவா? அது அந்த அவங்களோட இது இந்த பில்டிங் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மணிக்கு இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட வசிக்கக்கூடிய இடம் கடைசியில் தான் என்ன செஞ்சுருக்கு, ஆற்று பக்கத்தில் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இருந்திருக்கு. ஓகேவாம்மா? அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஷாஜஹான் வந்து என்ன செய்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாஜ்மஹாலை வந்து எதை மணிக்கு கட்டணும்னு லேஅவுட் பண்ணது. லேஅவுட்னால் என்ன அப்படின்னா திட்டம் போடுது. லேஅவுட்னால் என்ன திட்டம் போடுது, எதை மணிக்கு லேஅவுட் பண்ணுறாரு அப்படின்னா ரிவர் ஃப்ரண்ட் கார்டன் மணிக்கு அமைக்கணுன்ட்டு லேஅவுட் பண்ணுறாரு, திட்டம் போடுறார். அதே மணிக்கு த கிராண்டஸ்ட் ஆர்கிடெக்சரல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ரெயின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹால் வந்து என்னதுன்னு உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒயிட் மார்பிள் மொசோலியம்னு சொல்லுதாங்க. அதாவது வெள்ளை இந்த மொசோலியம்னா என்ன அப்படின்னா கல்லறைன்னு அர்த்தம். மொசோலியம்னா என்னது, கல்லறை. இது யாருக்காக கட்டினதுன்னு நமக்கும் தெரியும். இது வந்து இது ஏன் அவ்வளவு எல்லா நிறைய அவர் வந்து பில்டிங் கட்டினாலும் இது ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அது வேர்ல்ட் ஆஃப் த ஒண்டர்ஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே எதால் ஆனது பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிளால் ஆனது. எதால் ஆனது, ஒயிட் மார்பிளால் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கல்லறையோட டெரேஸில் நின்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவரோட எட்ஜ் தெரியுமா, இதோட ரிவரோட எட்ஜ் தெரியும். அதே மாதிரிக்கு அந்த கார்டனோட சவுத்தும் தெரியும். அதில் இருந்து சகார்பாக் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டனோட சவுத்தும் தெரியுமா. அதே மாதிரிக்கு ஷாஜஹான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது எதுக்கு அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த அவருக்கு கீழே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா பிரபுக்கள் எல்லாமே, இவங்களை எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காகவும் மற்றபடி அவரோட அரசியலுக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இதை மாதிரிக்கு திட்டம் போட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மொசோலியத்தை வந்து அவர் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட நியூ சிட்டி பேர் என்ன பேர் அப்படின்னா ஷாஜஹானாபாத். நியூ சிட்டி பேர் என்ன பேர், ஷாஜஹானாபாத். இந்த ஷாஜஹானாபாத்தில் வந்து ஒரு பேலஸ் வந்து கட்டுறாரு, ஒரு இம்பீரியல் பேலஸ் வந்து கட்டுறாரு. இது யாருக்காக கட்டுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட சன், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அவர் எல்டஸ்ட் சன் யார் அப்படின்னா டாரா ஷவுக், அவருக்காக என்ன செய்தார் அப்படின்னா கட்டினார். இது எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ரிவர், யமுனா ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் மற்றவங்களாம் எங்கே வீடு கட்டணும்னு சொல்லிட்டார்னு பார்த்தீங்களா, இதில் தான் அவர் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்துச்சு. இதில் வந்து மற்றவங்களாம் எங்கே கட்டணும்னு சொல்லிட்டார்னு பார்த்தீங்க, ஆல் அதர்ஸ் ஹேட் டு கன்ஸ்ட்ரக்ட் தயர் ஹோம்ஸ் இன் த சிட்டி அவே ஃப்ரம் த ரிவர் யமுனா. அறிவா அந்த அறிவா யமுனா ரிவருக்கு அடுத்து தான் மற்றவங்களாம் வீடு கட்டிக்கிடணும், இங்கே யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட்டக்கூடாது. அவர் ஒரே ஒரு மகன் மேலே வச்சுருக்க அந்த பாசத்தினால தான் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மற்ற அந்த யமுனா ரிவர் பக்கத்தில் ஒரு பேலஸ், பேலஸ்னு என்னது அரண்மனை ஃபோர்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரிக்கு கோட்டை பெரிய ஃபோர்ட் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா கட்டி கொடுத்துருக்காரு, பேலஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இங்கே கட்டக்கூடாது, நீங்கள் அதுக்கு அங்கிட்டு கட்டிக்கோங்க அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருக்காரு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் இருந்தாலுமே இந்த ஷாஜஹான் பீரியடில் கட்டின எல்லா ஆர்கிடெக்சருமே இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அது வந்து ரொம்ப புகழ் வாய்ந்ததாகவும் இருக்குது, ரொம்ப வந்து இன்னோவேஷனாகவும் இருக்குது. என்ன எல்லாமே என்ன தான் ரொம்ப வந்து இன்னோவேஷன்ஸ் தான். இதுலேயுமே பாருங்கள், இது வந்து தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலேருந்து மேலேருந்து பார்த்தா அந்த ரிவரோட எண்ட் தெரியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ இதாக வந்து கட்டியிருப்பாங்க அதை நம்மலாம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன. சரி, ரைட்டு, இது வரைக்கும் இன்றைக்கி போதும். இது வந்து பெரிய ஹெட்டிங்காக இருந்திருக்கு, இது வரைக்கும் இன்றைக்கி போதும். மீதி வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ரைட் பண்ணி விட்ருங்க. பேஜ் நம்பர் 66, 67, 68, 69 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்காச்சு, நடத்தியாச்சு. 70, 71 மேலே ஃபஸ்ட் பார வரைக்கும் நடத்தியிருக்கோம். அடுத்து இன்னும் இருக்கதை நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.